வணக்கம், வெல்கம் டு கோர்மெட் ரெசி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் இந்த வீடியோ கடைசியிலையும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் இருக்குது, வேணா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அரை லிட்டர் பாலை ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். கூடவே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துடுறேன். இன்னும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணல, அதுக்கு முன்னாடியே பால் பவுடரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த பால் பவுடர் கெட்டியாக தங்கிடாமல் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இது மாதிரி நல்லா பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வெனிலா கஸ்டர்ட் பவுடர். அதை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த பால் கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்லைட்டாக சூடான பாலை இந்த கஸ்டர்ட் பவுடரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் காஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, அதில் சேர்க்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த பாலில் இந்த கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இதை அடி பிடிக்காமல் நாளைக்கு நமக்கு வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். சரி, இது ஓரளவு கெட்டியாக போகுதுன்னும் போது நம்ம 1 கப் அளவு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் இந்த கஸ்டர்ட். அதுக்காக தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். ஸோ இது மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு நல்லா ஆற விடுங்க. ஸோ நான் இதை ஆற வச்சிடுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் நான் கிரான்பெரிஸ், ட்ரைட் கிரான்பெரி சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த திராட்சையில் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறேன். அது கூட ஆப்பிளும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதும் சேர்த்துருக்கேன். கூடவே மாதுளை பழம் இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா உரித்து எடுத்துகிட்டு அந்த மாதுளை பழத்தையும் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் பனானா சேர்க்கலாம், மேங்கோ சேர்க்கலாம், கிவி சேர்க்கலாம், ஸ்ட்ராபெரி சேர்க்கலாம். இது மாதிரி நம்மளோட இஷ்டம்தான். நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்க ஃப்ரூட்ஸ் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட் ஃப்ரூட்ஸோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாதுளை பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ ஒரு கிளிங் ரேப் போட்டு ரேப் பண்ணிவிட்டு இதை நான் 4 ஹவர்ஸ் அளவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சில்லன் சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன். 4 ஹவர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சர்விங் போலுக்கு சர்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுல கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. Thanks for watching.